Hello viewers, I'm Maitri. In 11th Business Max, Matrices and Determinants exercise 1.5 order. Choose the correct answer. 6 to 10 sums in the video. Question paarenga. If A is a square matrix of order 3 in kuduthirukanga, so 3 order 3 square matrix na adu 3 by 3 matrix na artham, then determinant ka equal to n appdin ketirukanga. Determinant ka na nama k va pathanga anga velila kondu vandirukanga, k velila varanuna inga edna order irko athana times velila varum. For example, inga order 3 irukna 3 times velila varum. So k into k into k determinant en aidum. Ipo this is nothing but k cube determinant a. மூணு வாட்டி மல்டிப்ளை ஆகுறதுனால கே கியூப். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கே வெளியில் வரனா இங்கே என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அது பவரில் எழுதிக்கோங்க. ஸோ 2 கொடுத்தா பவர் 2, இங்கே 3 கொடுத்ததுனால நம்ம பவர் 3 எழுதிக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜாயிண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 7 சம்ல அட்ஜாயிண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா அது ரிவர்ஸில் வரும். ஸோ அட்ஜாயிண்ட் பி இன் டு அட்ஜாயிண்ட் ஏவை தான் அதுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ சேமாக இருக்கணும்னா அட்ஜாயிண்ட் பி ஏன்றது பி ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் ஏ வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த இன்வர்ஸ் மேட்ரிஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இன்வர்ஸ் மேட்ரிஸ் அதாவது ஏ கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா இதோட இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நான் டிட்டர்மினன்ட் ஏன்னே எழுதிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வந்து இதோட இது மல்டிப்ளை, நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இது இங்கே அதே மாதிரி நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா 5 கேன்சல் ஆயிடும்னு வச்சுக்கலாம். ஸோ 2 by 12 இருக்கும். ஸோ 2 by 12 கூட நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியும். 2 1s ஆர் 2 6s ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா 2 5s ஆர். இப்போ என்ன இருக்குன்னா இப்போ 2 by 5 1 by 6 இருக்குது, க்ராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12 - 5 by 13 வருது. திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் பண்ணால் 7 by 30 வருது. ஸோ நம்மளுக்கு இன்வர்ஸ் எழுதும் போது என்ன பண்ணுவோம், இதை ரெசிப்ரோக்கல் எழுதுவோம்ல. ஸோ ஏ இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினண்ட் ரெசிப்ரோக்கல். ஸோ 30 by 7 ஆகிடும். இங்கே உங்களுக்கு தெரியும் இதை கிராஸ் இதை பிளேஸை சேஞ்ச் பண்ணும் இந்த இடத்துல டயக்னலில். ஸோ 1 by 2 வந்துடும். இங்கே 4 by 5 ஆகும். இங்கே ரெண்டு இடத்துலையும் சைன் சேஞ்ச் பண்ணும். 5 by 12 ஆகிடும். இங்கே 2 by 5 ஆகிடும். ஸோ இதுதான் 8th சம்முக்கான ஆன்சர். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க, ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கோங்க, இங்கே வந்து பிளேஸை சேஞ்ச் பண்ணுங்கள், இங்கே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி சச் தட் AD minus BC is not equal to 0, then find A inverse. AAD minus BC not equal to 0, na nam determinant A potu parungala. Idu vandu AD minus BC varudhu, idu not equal to 0 na kandipa A inverse kandupidikka mudiyum. Appo A inverse pathina ungalku theriyum 1 by the determinant ezhudiknom. So AD minus BC nammalku adjoint enna enna idu appadi enna pannom nama பிளேஸை சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்படி பிளேஸை சேஞ்ச் பண்ணால் டி இங்கே வந்துடும், ஏ இங்கே வந்துடும், இங்கே சைனை சேஞ்ச் பண்ணும். அப்போ மைனஸ் பி இங்கே வரும், மைனஸ் சி இங்கே வரும். ஸோ இதுதான் டிக்கான சார் 9th சம்க்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன் ஃபார் த வயபிலிட்டி ஆஃப் இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் அவுட்புட் அனாலிசிஸில் எத்தனை வந்து கண்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிப்போம். நீங்கள் சம் போட்டுக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மைனஸ் பி வந்து இஸ் கிரேட்டர் தன் 0, அதாவது பாசிட்டிவாக இருக்கும்னு ஒரு கண்டிஷன். அப்புறம் டிட்டர்மினன்ட் ஐ மைனஸ் பி வந்து கிரேட்டர் தன் 0, அதுவும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம ரெண்டு கண்டிஷன் நம்ம இதில் கண்டுபிடிப்போம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. இதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் அந்த சம். Thank you.